எங்களுக்கும் அந்த சந்தோஷம் வரப்போகுது. அவங்க மாசமாக இந்த விஷயத்தை கேட்டோன்னே என்னால் ஒரு அதிசயம் மாரி இருக்குது, ஒரு ஒரு கனவு மாரி இருந்துச்சு எனக்கு. அது ஆசீர்வாதம், அந்த கடவுள் ஆசீர்வாதம். எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம். அவங்களுக்கு அப்பா இல்லை, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம். வணக்கம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. 8 வருஷம் காலத்தில் வந்து ரொம்ப மனசு இதாகி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேப்பாங்க. இன்னும் குழந்தை இல்லையா அப்படி அப்படின்ட்டு. எங்க கடவுள் நேராக வர மாட்டாங்க, யார் ரூபத்தில் வச்சு தான் வருவாங்க. இந்த சத்யா ரூபத்தில் தான் எங்களுக்கு வந்து பேபி கிடைக்கணுன்ட்டு இருக்குது. ஸோ அவங்க வம்சம் அவங்கள கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணார். இப்போ என்னோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க 6 மாதம். அவங்க இல்லைன்னா இந்த லைஃப் கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள், சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம். வணக்கம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. ஸோ எங்களுக்கு ஒன்றும் பேபி இல்லை இந்த டைமில். அப்போ ஹஸ்பண்ட் வந்து டிக்டாக் இதெல்லாம் யூடியூப் இதெல்லாம் பார்த்து வம்சம் அவங்கள கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணார். ஆக்சுவலி எனக்கு அந்த டைமில் ஒன்றும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா காத்துட்ருந்தோம் எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம். அப்புறம் யோசித்தோம், வயசு வேற ஆகுது, காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆ சரி, வம்சம் மேடம் சத்யா போய் மீட் பண்ணோம். ஸோ மூலிமா தான் எங்களுக்கு வந்து நல்லது நடக்கணுன்ட்டு இருக்குது. அப்புறதுனா கடவுள் வந்து கடவுள் நேராக வர மாட்டாங்க, யார் ரூபத்தில் வச்சு தான் வருவாங்க. மேடம் சத்யா ரூபத்தில் தான் எங்களுக்கு வந்து பேபி கிடைக்கணுன்ட்டு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சோம், டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு விதின் 1 இயரில் எங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு. ஸோ இப்போ நான் 6 மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருக்கேன். டியூ டேட் வந்து ஆகஸ்டில், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எங்கள் வீட்லேயும் பேபி இருப்பாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நன்றி சொல்லணும் மேடம் சத்யாவுக்கு. அவங்க இல்லைன்னா இந்த லைஃப் கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் மேடம். வணக்கம். பேர் சொல்ல, மனைவி சொன்ன மாதிரி தான், நானும் திருமணமாகி 8 வருஷம் போகுது. நம்ம பேசிகிட்டு இருப்போம், காலம் ஓடுது, வருஷம் ஓடிட்டுருக்குன்னு. ரொம்ப வேண்டுதல் கடவுளோட இது, பேசிக்கிட்டே இருப்போம் ரொம்ப. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், டிக்டாக் தான், டிக்டாக் மூலிமா தான் டவுன்லோட் பண்ணி நம்மளாக மற்றது எல்லாம் பார்க்கும்போது எதார்த்தமாக சத்யா மேடமோட அந்த வம்சமோட லிங்க் இருந்துச்சு. அப்போ நான் அதை நான் பார்த்தேன், பார்த்துட்டு நிறைய இது ஃபாலோ பண்ணுவோம் அவங்களோட. அப்போ அவங்கள பேசுவாங்க அதில், 15 வருஷம் 14 வருஷம் பேபி இல்லாதவங்க கிடச்சிருக்கு பேபி அப்படின்னு. அப்போ நானும் மனசில் யோசிப்பேன், சரி வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு. அதுலேயும் கொஞ்சம் காலம் தள்ளி போணுச்சு, ஒரு 4 மாதம் அப்படி தள்ளி போயிட்டு போன வருஷம் ஒரு 5ஆம் மாதம் போல தான். அப்போ நான் ஒய்ஃப்கிட்ட பேசினேன், அப்போ அவங்க சொன்னாங்க பரவல நீங்களே அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி. நான் முதல் கால் பண்ணி பேசும்போது சாரா கிட்ட தான் முதல் கால் பண்ணி பேசி அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் மேடம் சத்யாவை பார்க்க போனோம். அவங்கள உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிற அந்த அப்பாயின்மெண்ட், அப்புறம் டாக்டர் ஃபாலோ அப் எல்லாமே சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க எக்வோட் பண்ணி நிறைய அவங்க நான் எப்படி சொல்கிறேன்னா கடவுள் மாரி இந்த 8 வருஷம் காலத்தில் வந்து ரொம்ப மனசு இதாகி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டோம், நாங்கள் பாட்டு தனியாக இருப்போம். ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல், அவ்வளோ இது, எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்க எல்லாமே கேட்பாங்க இன்னும் குழந்தை இல்லையா அப்படி அப்படின்ட்டுன்னு. எங்களால் ஒரே மனசு சில டைம் வெக்கமாக கூட இருக்கும், என்னால் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. கடவுள் புண்ணியத்தில் மேடம் சத்யா பார்த்து அவங்க ஒரு டாக்டர் அறிமுகப்படுத்தி அவரை பார்த்து சரி அவர் சொன்ன வழிமுறைகள்லாம் இது பண்ணி இப்போ என்னோடய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க 6 மாதம். ஒரு 8ஆம் மாதம் குழந்தை பிறக்க போகுது. எங்களுக்கும் அந்த சந்தோஷம் வரப்போகுது. அவங்க மாசமாக இருந்த விஷயத்தை கேட்டோன்னே என்னால் ஒரு அதிசயம் மாரி இருக்குது, ஒரு ஒரு கனவு மாரி இருந்துச்சு எனக்கு. அது ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம். எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம். அவங்களுக்கு அப்பா இல்லை, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம். அப்புறம் எங்களோட முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே தான் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதிசயம், மற்றவங்க வந்து சொல்லுவாங்க என்ன அது பிள்ளை கிடச்சதுக்கு இப்படி இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு அதிசயம் இது வந்து மேடம் சத்யா பார்த்தது வந்து ஒரு ஒரு அதிசயம் தான் நான் சொல்லுவேன். நான் அவங்க எங்களுக்கு ஒரு கடவுள் மாரி, அவங்களுக்கு எங்களுக்கு கூட பிறந்த ஒரு சிஸ்டராக கூட நான் சொல்லுவேன். அந்தமாரி ஒரு ஆறுதல் சொன்னாங்க அவங்க எனக்கு. மேலும் ஒரு பெரிய நன்றி சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.